தொடர் மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக மூடப்பட்ட கோவை குற்றாலம் இரண்டு மாதங்களுக்கு பிறகு திறக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் கடந்த அக்டோபர் மாதங்களில் பெய்த தொடர் மழையால் கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் அருவிக்கு செல்ல சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் மழை குறைந்து கோவை குற்றாலத்தில் வழக்கமான அளவு நீர்வரத்து இருப்பதால் இரண்டு மாதங்களுக்கு பிறகு சுற்றுலாப் பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சுற்றுலாப் பயணிகள் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டார்களா என்பது குறித்து சோதனை செய்து குளிக்க அனுமதிக்கப்பட்டு வருகின்றனா்.